கைஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எந்தெந்த காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது, எந்த கோர்சஸ் சூஸ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் நம்ம சீட் எடுக்கலாமா, இல்லை டிஎன்இஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் சீட் எடுக்கலாமா, டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்டன் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இப்படிங்க நிறைய கொஸ்டின்ஸ் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதை தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கொஸ்டினுக்கு உண்டான பதில்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குற புது நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்னோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் ஈஸியா உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இந்த மாதிரி எல்லா காலேஜஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து 462 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நாம் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் பர்டிகுலராக எவ்வளோ ஃபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது தான் கவர்மெண்ட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம சேர்ந்து படித்தோம்னா, அதாவது கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் எடுத்துக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படினா, இங்களுக்கு வந்து கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க, 9890 ரூபாய் ஃபீஸ் னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க சீட் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட ஃபீஸே வந்து வருஷத்துக்கு 10,000 ரூபாய் தான். அதுக்கடுத்து 4 வருஷத்துக்கு உங்களுக்கு 40,000 ரூபாயோட உங்களுக்கு ஃபீஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும். பட் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, அகாடமிக் ஃபீஸு எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 10,000 தான் கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தா ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் போதே 5,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு 4,890 ரூபாய் கட்டினா போதும் ஃபஸ்ட் இயர் மட்டும். ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம்லாம் நீங்கள் வந்து 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து குறைச்சிடுவாங்க அவங்களே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7,890 ரூபாய் தான். நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ 1,000 ரூபீஸ் கட்டியிருப்பீங்க, அப்போ ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 6,890 ரூபாய் கட்டணும். அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் 1,390 ரூபாய் தான் கட்டணும். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 6,390 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதாவது அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்லாட்டினா உங்கள் அண்ணன் அக்கா யாருமே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி நம்ம காலேஜில் சீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2,000 ரூபீஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2,000 ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தே நீங்கள் மற்ற காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ குறையும் அப்படின்னா 20,000 வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் குறைச்சிப்பாங்க. ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உண்டான வீடியோ போட்டிருக்கோம், அதில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்தது
அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு வந்து எத்தனை கேம்பஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 கேம்பஸ் இருக்குது. அதில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், MIT மெட்ராஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது எல்லாமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சீட் எடுத்தோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு 33,650 ரூபாய் இங்கே போட்டிருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் கவுன்சிலிங் உள்ளே என்ட்ரி ஆகும்போது எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 5,000 வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 5,000 ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோட்டலாக 28,560 ரூபா வரும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே வந்து எஸ்எஸ் கோர்ஸ் அப்படின்னு, இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 33,560 ரூபா. அதாவது நீங்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 கேம்பஸில், இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு 3 கேம்பஸில் நம்ம சேர்ந்து படிக்கணும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 33,560 ரூபா வருது ஒரு செமஸ்டருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வரும். ஸோ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நல்ல கேம்பஸ், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எலிஜிபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், அதனால நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு இன்னுமே ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னால் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு PSG, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி. இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து 20,000, ஓகேங்களா. இதுவே உங்களுக்கு நார்மலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களுக்கு அதனால தான் இந்த TNEA கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுங்கள், இந்த அட்டன் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதனால தான் நம்ம அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுறேங்கன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 20,000, ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னா எஸ்எஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ் கோர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பார்த்தோம், அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையும், இந்த ரெண்டு காலேஜஸில் மட்டும்தான் இந்த எஸ்எஸ் கோர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே காலேஜில் ஒரே கேம்பஸில் ஒரே இதில் தான் படிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருந்தால் அது பக்கத்தில் வந்து ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த காலேஜுக்கு உண்டான ஃபீஸை அந்த மாணவன் வந்து கட்டுறான் அர்த்தம், ஓகேங்களா. கவர்மெண்ட் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணாது, அதனால உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஆகும். இதே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த எஸ்எஸ் கோர்ஸில் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 40,000 ஆகும். அதே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னால் நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் அந்த 4 காலேஜஸ், அந்த 4 காலேஜஸில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 80,000 எஸ்எஸ் கோர்ஸுக்கு, ஓகேங்களா. ஸோ பெருசாக வந்து இந்த எஸ்எஸ் கோர்ஸ்னால் வந்து பெருசாக நினைக்க போகிறது இல்லைங்க, எல்லாமே ஒரே காலேஜ் ஒரே கேம்பஸ் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து படிப்பீங்க, அதே மாதிரி ஒரே மாதிரி தான் எக்ஸாம் வரும், ஒரே ஃபேக்கல்ட்டி தான் வருவாங்க. ஆனால் உங்களுக்கு சப்போஸ் அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களால் சீட் எடுக்க முடியல, என்ன கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எஸ்எஸ் கோர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் வந்து நல்ல காலேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீஸில் நீங்கள் படிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எய்டடில் 80,000 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் இந்த ஃபீஸு, ஓகேங்களா. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு வேறு ஃபீஸ் வரும். நம்ம சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸஸ் தான். அடுத்து சாண்ட்விச் கோர்ஸ். சாண்ட்விச் கோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு PSGயில் மட்டும்தான் இருக்குது, அதுவுமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு சாண்ட்விச் கோர்ஸுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட்விச்னா எஸ்எஸ் மாதிரியே பக்கத்தில் SW அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கோர்சஸ், என்னன்னா உங்களுக்கு எல்லா
இன்ஜினியரிங் கோர்ஸஸுமே 4 வருஷம் படிப்போம், பட் இந்த சாண்ட்விச் கோர்ஸ் மட்டுமே 5 வருஷம் படிப்போம், 10 செமஸ்டர் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு 1 லேக் ஆகும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் எல்லாமே நிறைய கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காலையில் வந்து உங்களுக்கு தியரி போர்ஷன்ஸ் நடத்துனாங்கன்னா ஈவினிங் வந்து ப்ராக்டிக்கல் போர்ஷன்ஸ் நடத்துவாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக செஞ்சு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலேஜ் நிறையா வரும். இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50% தான் கவுன்சிலிங் கோட்டாவில் வரும், 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும். ஸோ பிஎஸ்டிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து 50% தான் கவுன்சிலிங் கோட்டாவில் வரும். இந்த கவர்மெண்ட் 50% கவர்மெண்ட் கோட்டாவில் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் ருபீஸ் ஆகுது. நான் நல்ல காலேஜில் படிக்கணும், பரவாயில்ல சாண்ட்விச் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிளேஸ்மெண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜஸில் சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா, இந்த காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்டபிள்யூ கோர்சஸ் இருக்குது. அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். நம்ம இப்போ பார்த்தது என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தோம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்தோம், இதில் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாஸில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இதே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயுமே எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இல்லாத காலேஜஸ் எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான். ஓகேங்களா, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக 50% எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகுது. ஓகேங்களா, இந்த 50% கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அமையும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு காலேஜ் வந்து நான் அக்ரிகேட்டடாக இருந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு வந்து எம்பிஏ, நாக்கு, ஐஎஸ்ஓ இந்த தரச்சான்றிதழ் இல்லாத கல்லூரிகள் இருந்ததுன்னா, அந்த காலேஜில் நீங்கள் சீட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் அந்த மாதிரி யாரும் பண்ணுறது இல்லைங்க. அக்ரிகேட்டட்னா என்ன அப்படின்னா, எம்பிஏ தரச்சான்றிதழ் இல்லைன்னா நாக் தரச்சான்றிதழ் இல்லைன்னா ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றிருந்ததுன்னா அந்த காலேஜுக்கு 55,000 அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு சொல்லியிருக்காங்க. பட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு சொல்லி நிறைய ஃபீஸ் வாங்கிடுறாங்க. பட் நல்ல காலேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணலாம். இதே வேறு எந்த ஒரு காலேஜாக இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜஸில் நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம்னா, சப்போஸ் அந்த காலேஜஸில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஒருவேளை உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி இருந்ததுன்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாமல் பேக்ரவுண்ட் இருக்கலாம். அதனால் 1 தடவைக்கு 2 தடவை ஒரு பர்டிகுலர் காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு சிலர் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த காலேஜஸில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துடுறாங்க, இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கட்டிடுறாங்க. முதல் வருஷம் 2வது வருஷம் போகும்போது ஒரு சிலர் மாணவர்கள் வந்து அந்த ஃபீஸை கட்ட முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜஸில் சேர்ந்து படிங்க. அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னா, நான் அக்ரிகேட்டட் காலேஜஸாக இருந்ததுன்னா, அதாவது எம்பிஏ தரச்சான்றிதழ் இல்லாத காலேஜஸ் இருந்ததுன்னா 85,000 பர் இயர் வாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகேட்டட் காலேஜஸாக இருந்ததுன்னா 87,000 உங்களுக்கு வாங்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம சீட் எடுக்கும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற
ஃபீஸ் தான், ஓகேங்களா? அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் நம்ம கட்டி ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் சேர்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் இப்போ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபீஸ் வாங்குற காலேஜஸுமே இருக்கு. அதனால நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப குறையும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உண்டான ஃபீஸஸ் எல்லாமே குறைக்க மாட்டாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான். ஆனால் இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் சீட் எடுக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்தோம்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் குறைச்சிப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் ரெஃபரன்ஸாக இருக்கும். 85,000, 87,000 அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில லட்சங்கள்லேருந்து பல லட்சங்கள் வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ எங்கே படித்தாலும் ஒழுங்காக படித்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை உண்டு. என்ன ஒன்று, உங்களோட திறன்களை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா எங்கே படித்தாலுமே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த காலேஜஸில் தான் படிக்கணும், இவ்வளோ டொனேஷன் கொடுத்து தான் படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டா போதும், எந்த காலேஜ்லேயும் நீங்கள் சேர்ந்து படித்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.